அதில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது ஒன்று பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற அந்த புத்தகப்பை, கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் புத்தகப்பை, முன்னாள் முதலமைச்சர் ரெண்டு பேருடைய ஃபோட்டோஸ் இன்னமும் இருக்குது. அதில் நிறைய இடத்துல அதே கொடுக்காங்க. அந்தந்த ஊரில் இருக்க கட்சிக்காரங்க ஃபோன் பண்ணி நான் திட்டிருப்பாங்க என்ன. ஸோ மாண்பு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் வந்து உட்காந்து அங்கே ஒரு வாதம் நடக்குது. முதலமைச்சர் முன்னிலே நான் உட்காந்துருக்கேன், ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இது என் துறைங்க, என் துறையில் வந்து நீங்கள் மாற்றி தான் அமைச்சு தர வேண்டும், இல்லைனா என்னால் கட்சிக்காரங்க என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். மாண்பு முதலமைச்சர் சொன்னார், கட்சிக்காரங்க நீ கட்சிக்காரனா இங்கே இல்லை, நீ அமைச்சராக உட்காந்துருக்க, கட்சிக்காரனாக பேசினா நேராக நீ அறிவாலயத்துக்கும் அங்கே வந்து பேசிக்கலாம், இது தலைமை செயலகம், தலைமை செயலகத்தை நான் முதலமைச்சர், நீ அமைச்சர், நான் இந்த மன்றத்தில் எல்லாத்துக்கும் பொதுவானவன். ஸோ இது சரி என்ன அது எஸ்டிமேட் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த பையவே மாற்றிடலாம், இல்லை ஸ்டிக்கர் ஓட்டலாமா ஏதாச்சும் பண்ணலாம்னா, கிட்டத்தட்ட எஸ்டிமேட் மட்டும் பார்த்திங்கன்னா 13 கோடி ரூபாய். ஒரே வார்த்தை சொன்னார், அந்த பழைய அவங்களுடைய முகமே இருந்துட்டு போகட்டும், இந்த 13 கோடி ரூபாயில் என்னோடய அரசு பள்ளி மாணவர்கள் வேறு ஏதாச்சும் திட்டத்தை நான் கொண்டு வருவேன்னு சொன்ன பெருந்தன்மை கொண்ட ஒரு தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கி அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இதை கால் புணர்ச்சிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பெயரில் இருக்க அந்த சத்துணவு திட்டத்துக்கு தாங்க இன்னமும் நாங்கள் பணம் ஒதுக்கிட்டு இருக்கோம். கல்வி டிவி நீங்கள் தாங்க கொண்டு வந்தீங்க 9 மாதத்துக்கு முன்னாடி, அந்த கல்வி டிவியை மேம்படுத்த வேண்டும் தாங்க நாங்கள் பேசிட்டு இருக்கோம், அதை நாங்கள் எடுக்கும் நாங்கள் சொல்லவே இல்லைங்க நாங்கள். ஸோ நாங்கள் என்றைக்குமே மாணவருடைய எதிர்காலத்தில் விளையாடக்கூடியவர்கள் அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. அதேமாதிரி நீங்களுமே நம்மளுடைய ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர், தற்போது சட்டமன்ற உறுப்பினர், ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றி கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அப்போ ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் வந்து ஒரு பிஏஎல் போட்டிருங்க கோர்ட்டில். இன்றைக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடாக நம்மளோட டிபார்ட்மெண்ட் சார்பாக, ஏன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ரூரலில் இருக்கிற பசங்களுக்கு 8வது வகுப்பு படிச்சு போனால் அதுக்கான அந்த இங்கிலீஷ் அவங்களால் பேச முடியாது, 10வது வகுப்பு படிச்சு போனால் அவங்களால் பேச முடியாது. இன்றைக்கு அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி நாங்கள் கொண்டு வரலாம் நினைக்கிறோம் என்று சொன்னால், நார்மல் கிளாஸஸ் ஹவர்ஸ் நம்ம கொண்டு வந்தோம்னா நம்மளால் சிலபஸை கவர் பண்ண முடியாது. ஸோ நம்முடைய பள்ளிக்கூடங்கள் முடிந்த பிறகு ஒரு அரை மணி நேரம் அதற்கென்று ஒதுக்கி 6, 7, 8 வகுப்பை சார்ந்த மாணவர்களுக்கு ஒரு கிளாஸ் ஆகும், 9, 10, 11, 12 வகுப்பை சார்ந்திருக்கின்றவர்களுக்கு ஒரு கிளாஸ் ஆகும் நடத்தலாம் என்கின்ற ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் எங்கள் ஆல்ரெடி இருக்குது. தமிழ்நாடு மக்கள் சார்பாக நன்றி. தமிழ்நாட்டில் தான் 1-12 வரை தமிழ் வழியில் படிக்கிற பிள்ளைகள் ஆங்கிலம் பேச தெரியாமல் இருந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டே நல்ல அறிவிப்பு. நம்முடைய முதல்வருக்கும் உங்களுக்கும் நன்றி.